திமுக சட்டத்துறை சார்பில் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மண்டல வாரியான பேச்சு போட்டி. மேலும் விவரங்களை அறிய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிறுபான்மையின நலன்களுக்காக எல்லோரையும் சந்திப்பது எங்களுடைய கடமை. அவங்க செஞ்சது எல்லாமே தவறு, நாங்க சொல்றோம். அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். நாளைக்கும் ஆமாங்க, நான் சொல்ல 161வது பிரிவின் கீழ் சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போடுங்க, இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் அமைச்சரவையில் தீர்மானம் போடுங்கிறோம். தீர்மானம் போடுறதுல என்ன உங்களுக்கு வந்து இடையூறு இருக்கு? இஸ்லாமிய சிறைவாதி வாசிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை திமுக அரசுக்கு இருக்குங்கிறீங்களா? வெளியில வந்தா எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில வந்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போடும். திமுக அரசு போய் நேற்று உச்ச நீதிமன்றத்தை சொல்லியிருக்கு. மொத்த முஸ்லீம் சமூகமும் நேற்றில் கொந்தளித்து போயிருக்கிறது இந்த அரசுக்கு எதிராக. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சே பேசியிருக்க முடியுமே, இதுக்கு நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கேம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். முதல்வர் சந்திக்க விரும்பலையா அல்லது வந்து முதல்வர் இந்த செய்தி போய் சேரலையான்னு தெரியல. தாங்க சந்திப்பு கேட்டு அவர்களை வந்து இதுவரை அனுமதி கிடைக்கல. ஒரு குறைந்தபட்சம் உட்கார்ந்து பேசி எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு கூட முதல்வருக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் நம்ம சந்திக்க விரும்பல, சந்திப்புக்கான வாய்ப்புகளையும் தரல அப்படிங்கும்போது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. தவறான ஆலோசனைகளை கேட்டு தவறான ஆலோசனைகள் முதல்வருக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க நம்புறீங்க அவர்கிட்ட பேசின வரைக்கும் அவர் இனிமே பாஜக கூட சேர மாட்டார் நீங்க நம்புறீங்க? சார் சார், நான் அந்த உத்தரவாதம் நான் யாருக்கும் தர விரும்பல சார். ஏன்னா நாளைக்கு நாசிக்கிற கூடாது. வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு தமிமுன் அன்சாரி அவர். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? அதாவது எத்தனையோ பிரச்சனைகள் மையப்படுத்தி பேசணும் போனோம் வந்தோம், அதையெல்லாம் வந்து கவன ஈர்ப்புக்கு உள்ளாகாம எதிர்கட்சி தலைவர் சந்திச்ச உடனே அது பெரிய பரபரப்பாக போயிடுச்சு. இப்போ தான் நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர்னால் எவ்வளோ பெரிய வலிமைங்கிறத. ஏன்னா அந்த விஷயத்துக்கு முன்பாகவே கடந்த ஒரு வாரமாக சாதி மத வழக்கு பேதமின்றி அனைத்து ஆயுள் சிறைவாசிகளை 20 ஆண்டுகளை கடந்தவர்களை முன் விடுதலை செய்ய சொல்லி 161வது சட்டப்பிரிவின் அடிப்படையில் அமைச்சரவை தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றணும். இதுதான் பேரறிவான விஷயத்தில் நடந்துச்சு. கவர்னரே நிராகரித்தா கூட இது வந்து சட்ட போராட்டத்துக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்பதாக முடிவு செய்து வேல்முருகன் அண்ணன்ட்டு தான் ஆரம்பித்தோம் அதை. அப்புறம் சிபிஎம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன், சிபிஐயுடைய தோழர் முத்தரசன், திருமாவளவன் அண்ணனை போய் ஹாஸ்பிட்டலில் போய் சந்தித்தோம். காங்கிரஸுடைய தலைவர் அழகிரி அண்ணனை வந்து வீட்டுக்கே போய் சந்தித்தோம். சிதம்பரத்தில் அமைச்சர் ரகுபதியும் போய் அவர் ஊரில் போய் சந்தித்தோம். அப்போலாம் கூட யாரும் இந்த அளவுக்கு அதை கவனமாக எடுத்துக்கொள்ளலை. எதிர்கட்சி தலைவர்கள் அடிப்படையில் திரு எடப்பாடி அவர்களை போய் சந்தித்தோம்னா அது பெரிய அளவில் அந்த பேசும் பொருளாக மாறிடுச்சு. மற்றவர்களை நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்கள் ஆதரவு காலத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சு வந்தீங்களோ அவங்கள பார்த்தீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எதிர்முகாமில் இருந்தவர், அவரை போய் சந்திக்கிறீங்க அப்படிங்கும்போது அது பொலிட்டிக்கலையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தானே? ஆமாம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வகையில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, எங்களுடைய இந்த கோரிக்கை வந்து மக்கள் மையப்படுத்தப்பட்டுடுச்சு, அரசியல் மையப்படுத்தப்பட்டுடுச்சு. இதுவரை கண்டு கொள்ளாமல் இருந்தவர்களாம் அந்த கோரிக்கையை நோக்கி கவனத்தை திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மௌனத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்கட்சி நண்பர்கள். நீங்கள் இந்த விஷயத்தை செய்யாமல் யார் செய்வான்னு சொல்லி எவ்வளவோ இறங்கி போய் பேசுகிறோம், கண்டு கொள்ளலை, சந்திக்கிறது கூட பெருசாக அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த எதிர்கட்சி தலைவரை பார்த்த உடனே ஒரு பெரிய பரபரப்பு உருவாகிடுச்சு. எங்களுடைய இந்த சந்திப்பு என்பது எப்படி நாங்கள் கடந்த காலத்தில் பேரறிவாளன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 தமிழர் வாரத்தில் ஒரு மிகப்பெரிய லாபிங் பாலிடிக்ஸ் பண்ணோமோ அதே வேலையை இப்போ நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்து அரசியல் தேர்தல் நிலைப்பாடுகள் இதையெல்லாம் கடந்து மனிதாபிமான அந்த கோரிக்கையை வெல்வதற்கு அனைத்து ஜனநாயக சக்தியுடைய ஆதரவும் தேவைங்கிற அடிப்படையில் முடிவு செஞ்சு இந்த சந்திப்பை நடத்தணும். இந்த சந்திப்பில் வந்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அட்ட அந்த விஷயத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக எங்கள் கட்சி வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்கள்ட கலந்து கொண்டு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன், இது எப்படி செயல்படிவாக்கலாங்கிறதையும் நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சட்டமன்றம் போது இப்போ கூட போகுது. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை சரியான முறையில் சரியானவர்களை கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றோம். ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய நண்பர்களும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழக வாழ் உரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் கொடுத்துட்டாரு, எங்கே கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துட்டாரு, மற்ற கட்சியாக கொடுக்க போகிறாங்க. அப்போ எதிர்கட்சியை சேர்ந்து கொடுக்கும்போது ஒருமித்த ஆதரவோடு இது நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும்.
இந்த அரசியல் அழுத்தங்கள் என்பது ஆளுங்கட்சி இதை நோக்கி செயல்படுவதற்கான ஒரு வழியை திறந்துவிடும். திமுக அரசுக்கு கூட அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கும் இதே அக்கறை தானே. அவங்க இந்த விஷயத்தை எளிதாக செய்யக்கூடிய ஒன்று, ஆனால் அவர்கள் காலதாமதப்படுத்தியதும் அவர்கள் இந்த விஷயத்தில் போதிய அக்கறை எடுக்காமல் போனதும் உரிய வழிமுறைகளில் இதை அணுகாமல் எடுக்கலன்னு எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நான் சொல்றேன், 161 பிரிவின் கீழ் சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போடுங்க, இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் அமைச்சரவையில் தீர்மானம் போடுங்கிறோம். ஏன்னு சொன்னோம்னா, நீங்கள் தீர்மானத்தை போட்டு அனுப்புறாலும் கவர்னர் இதுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டான்னு நமக்கு தெரியும். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று சட்ட போராட்டம் நடத்த இது எழுவர் விடுதலை மாதிரி, அதைத்தான் நம்ம சொல்றோம். அதுல அவங்க அக்கறை செலுத்தாம தீர்மானம் போறதுல என்ன உங்களுக்கு வந்து இடையூறு இருக்கு? இந்த தீர்மானம் போறதுக்கு நீங்க வந்து ஒன்றிய அரசு அனுமதி வாங்க வேண்டியதில்லை, கவர்னர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை. நீங்க தீர்மானத்தை போட்டிருந்தா இன்னும் மட்டும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சட்ட ரீதியான விடுதலையை சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. சிறைவாதி வாசிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை திமுக அரசுக்கு இருக்குங்கிறதான் அவங்களே காட்டுறாங்க. நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்து வாதாடி இருக்காங்களே, கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக உள்ளவங்க இன்னும் அந்த மனநிலை தான் இருக்கிறாங்க. வெளியில் வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போடுங்கிறாங்க. அவன் 25 உடல் நலிந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இதயம் பாதிக்கப்பட்டு கண் பாதிக்கப்பட்டு சக்கரை வியாதினால் வந்து சீரடிக்கப்பட்டு வெளியில் வந்தால் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில் வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போடுன்னு திமுக அரசு போய் நேற்று உச்சநீதிமன்றத்தை சொல்லியிருக்கு. மொத்த முஸ்லீம் சமூகமும் நேற்றில் கொந்தளித்து போயிருக்கிறது இந்த அரசுக்கு எதிராக. திமுக அரசு சிறுபான்மையினருக்கான அரசு, ஒரு நலன் சிறுபான்மையின நலனுக்காக இருக்கக்கூடிய அரசு. ஈவன் இந்துக்களை ரொம்ப இந்துக்களின் காவலர்களாக சொல்லக்கூடிய பாஜக வைக்கிற விமர்சனமே அதுவாக தான் இருக்கு. நீங்க என்னன்னா இன்னொரு ஸ்டாண்ட்ல இருந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிராக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை. நான் முஸ்லீம்ஸுக்கு எதிராக இருக்குன்னு சொல்ல வரல. இந்த முஸ்லீம் சிறைவாசிகள் விஷயத்தில் இவர்கள் தவறானவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள்னு நான் சொல்கிறேன். என்ன நியாயம்? பேரறிவாளன் விஷயத்தில் வந்து அவர் விடுதலையாகி வரோம், அவரை கட்டிலாம் பிடிச்சிங்கல்ல, காங்கிரஸ்காரங்களுக்கும் கொஞ்சம் இல்லையா? அவங்க வந்து ஒரு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய கொலை சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்தவர்கள். கொலையை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லலை, அந்த வழக்கு தொடர்புடையவர்கள்னு சொல்கிறேன். அவர்கள் விடுதலையாகி வரும்போது முதலமைச்சர் அவங்கள வரவழைச்சி சந்தித்து கட்டி பிடிச்சாங்கல்ல. அப்போது நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, இந்த முஸ்லீம் சிறைவாசிகள் விஷயத்தில் நீங்க நியாயமான முறையில செய்திருக்கணுமா இல்லையா? இல்ல, இது தொடர்பா உங்களால நீங்க யாருக்கு எதிராக வாக்கு கேட்டீங்களோ அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திச்சு பேச முடியுதுங்கும் போது, யாருக்காக ஓட்டு கேட்டீங்களோ அந்த இப்ப முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சே பேசியிருக்க முடியுமே. இதுக்கு நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கேம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். சந்திக்கிறதுக்கு அவங்களுடைய உதவியாளர்கள் மூலமாகவும் தகவல் கடிதம் கொடுத்து அனுப்பினோம், இமெயில் பண்ணியிருக்கிறோம், அதிகாரி மூலமாகவும் சொல்லி அனுப்பினோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. முதல்வர் உங்களை சந்திக்க விரும்பலையா, அல்லது வந்து முதல்வர் இந்த செய்தி போய் சேரலையான்னு தெரியல. நாங்கள் சந்திப்பு கேட்டு அவர்களை வந்து இதுவரை அனுமதி கிடைக்கல. அதனால தான் அமைச்சர் ரகுபதி எப்படி நாங்கள் சந்திக்க வேண்டியதாக போயிடுச்சு. இவங்களை எதுக்குன்னு சொன்னோம்னா, நாங்கள் அமைச்சர் ரகுபதி எப்படி நாங்கள் ஏன் சந்திக்கணும் சொல்லுங்க. மனசாத்தியத்திலும் நீங்களே சொல்லுங்க, முதலமைச்சரும் சந்திக்க வாய்ப்பு இல்லை. எப்படி சார் உங்களை, நீங்க ஒரு முக்கியமான கட்சியில பொதுச் செயலாளராக இருக்கீங்க, அவங்களுக்கு ஆதரவா வாக்கு கேட்டிருக்கீங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், உங்களை சந்திக்காதும் இப்படி ஒரு முக்கியமான இஷ்யூக்காக சந்திக்க போகும்போது எதுக்கு எப்படி நேரம் கொடுக்காம இருப்பாங்க? அதான் எங்களுக்கே தெரியல. நாங்கள் ஆச்சரியப்படுறோம், நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறோம், வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம். நம்ம என்ன வந்து தேர்தல் அரசியல் ரீதியாக அவங்களை போய் பார்க்க போகிறோமா? சிறைவாசல் விஷயமாக நாங்கள் வந்து பார்க்கணுங்கிறத நாங்கள் அதிகாரிகள் மூலமாக சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இப்போ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்களுடைய அதிகாரி உதயச்சந்திரன் கூட நாங்கள் கடிதம் அனுப்பி ஒருத்தர் ஃபோன்லேயே பேசினேன், சார் நாங்கள் அனுப்பிட்டோம், அவங்க தான் சார் முடிவு எடுக்கணும், எங்கள் வேலை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது தான் அப்படின்ட்டேன். அப்போது இப்படிப்பட்ட நிலையில் வந்து நாங்கள் வந்து அமைச்சர் ரகுபதியும் சந்திச்சு விளக்குறோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதை அரசியல் படுத்தணும். இல்லை, உங்கள் கொள்கையோட இந்த விஷயத்தில் அதே பார்வையோடு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாருமே ஒருவேளை திமுக அரசுக்கு அதுலேருந்து ஆப்போசிட் ஸ்டாண்டாக இருக்குன்னா அவங்களுமே பலத்த எதிர்வினை ஆச்சிருப்பாங்கல்ல, உங்களவுக்கு நீங்கள் அவங்க பேசலையே. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் இதில் சகோதரர் வேல்முருகன் தொடர்ச்சியாக வீரியமாக இயங்கி வர்றார், அதை நம்ம நன்றியோடு பாராட்டுறோம். சமரசம் செய்யவே இல்லை, இந்த விஷயத்தில் உறுதியாக நிற்கிறார். அவர் சட்டமன்றத்தையும் உறுதியாக பேசுகிறாரு, சட்டமன்றத்துக்கு வெளியையும் போராட்டங்களில் வந்து அவர் கலந்து கொள்கிறார். அதை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். மற்றவர்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறாங்க, ஆனால் வலுவாக களத்தில் இயங்கலைங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. ஆனாலும் கூட இந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக உடன்படுறதே நமக்கு நல்ல விஷயங்கள் அடிப்படையில், அதை நாங்கள் சாதாரணமாக கலந்து போகிறோம். கொள்கை ரீதியாக திமுகவுக்கு இதில் உடன்பாடு தான், கொள்கை ரீதியாக திமுகவுக்கு உடன்பாடு இருந்ததுனால தான் முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையின் போது வாக்குறுதி கொடுத்தாரு. நம்ம அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் முதலமைச்சர் சொல்றோம். இப்போ இதை செய்யமான 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இன்னைக்கு கூட ஆசிரியர்கள் ப்ரொடெஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வேதனையா இருந்த காட்சிகள்லாம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கடுமை காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசிரியர்கள் போராட்டத்தில் இவ்வளவு கடுமை காட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா அவர்கள்லாம் திமுகவுடைய வாக்கு வங்கிகள், தபால் வாக்குகளை பிரிச்சா 80% திமுகவுக்கு தான் விழும் எப்போதுமே. அப்படிப்பட்டவர்கள் வந்து இவ்வளவு கடுமையாக அணுகி இருக்கணுமாங்கிறது தான் எங்களுக்கு வருத்தம். இந்த நிலையில தான் நாம இந்த சிறைவாசல் விஷயத்தையும் யாரோ தவறான முறையில் ஆலோசனை கொடுக்குறாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறோம். ஒரு குறைந்தபட்சம் உட்கார்ந்து பேசி எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு கூட முதல்வருக்கு நேரம் இல்லை சொல்லுங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் அது நேச சக்தியாக இருக்கும். நாங்கள் முன்பின் தெரியாதவர்கள் இல்லை, 5 வருடம் நாங்கள் பழகியிருக்கிறோம் இன்றைய முதல்வரோடு.
எங்களுடைய பேச்சுக்களை கூர்ந்து கேட்டிருக்காரு, ரசிச்சிருக்காரு, பாராட்டியிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பேரறிவாளன் உள்ளிட்ட சிறைக்காதி கைதிகள் விஷயத்தில் வந்து அவர் பேசும்போது தமிமுன் அன்சாரி கூட அப்படின்னு சொல்லி என் பேரை சுட்டி காட்டி பேசுகிறார் முதலமைச்சர் அவர்கள். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் நம்மளை சந்திக்க விரும்பலை, சந்திப்புக்கான வாய்ப்புகளையும் தரலை அப்படிங்கும்போது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்காக நாங்கள் கவலைப்படலை, களத்தில் இயங்குகிறோம். ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் கேம்க்காக தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிங்கன்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாஜகலேருந்து கூட்டணியை பிளந்துட்டு வெளியே வராங்க. அந்த சூழலில் நீங்கள் போய் சந்தித்து அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் கைப்பட அவருக்கு கொடுத்த புத்தகத்திலையும் துணிவான முடிவை எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்னு எழுதிட்டு அவர் கையில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது இதில் ஒரு பொலிட்டிக்கல் கேமும் இருக்கா? இதில் என்ன பொலிட்டிக்கல் கேமும் இருக்குது? இந்த பிரச்சனையை அரசியல்படுத்துவதற்காக எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்போம், சந்திக்க விரிக்கணும்னு சொல்லி செப்டம்பர் 27 சேலம் போராட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் டிக்ளேர் பண்ணிட்டு தானே நாங்கள் போகிறோம். அப்போ எல்லா கட்சிகளையும் சந்திப்போம், பாஜக சந்திக்கவா போகிறோம், பாஜக அல்லாத ஜனநாயக சக்தியிலும் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா பாஜக இந்த கோரிக்கை ஏற்றுக்க மாட்டாங்க. எஸ் அப்போது மதுரை மாநாட்டில் அதிமுகவுடைய மதுரை பொன்விழா மாநாட்டில் முஸ்லீம் சிறைவாசி விடுதலை வலியுறுத்தி அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்போ பாமக உள்ளிட்ட கட்சிகளையும் சந்திக்க போகிறோம் இன்னைக்கு சந்திக்க போகிறீங்களா? அதாவது சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற கட்சிகள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ மதிமுக சந்திக்கிறோம், இந்த பேட்டிக்கு அப்புறம் அவரை போய் அவங்களை சந்திக்கிறோம். ஓகே ஓகே. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசன்கிட்ட நேரம் கேட்டுருக்குறோம். ஜெகன்மூர்த்தி அண்ணன் இருக்கா இல்லையா, புரட்சி பாரதம், அவர்கிட்ட நேரம் கேட்டுருக்குறோம், அவங்களையும் சந்திக்கிறோம். திமுக கூட்டணிகளுடைய எல்லா கட்சிகளையும் சந்திச்சிட்டோம். இப்போ மதிமுக மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அவங்க அன்னைக்கு சந்திக்க முடியலை, இன்னைக்கு சந்திக்கிறோம். அப்போ எல்லாரையுமே சந்திக்கிறோம். எதிர்கட்சி தலைவருங்கும் போது இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக அவங்க மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க. நல்வாய்ப்பாக வந்து பிஜேபி கூட்டணி வெளியில் வந்துட்டாங்க. அப்போ இவங்களுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுது, இதை பயன்படுத்துறது தானே அரசியல் புத்திசாலித்தனம். அப்போ போய் கோரிக்கை வச்சுட்டு அவங்களுக்கு மதுரை மாநாட்டில் அவங்க தீர்மானம் போட்டதுக்கு இவ்வளோ நாள் பாஜகவோட சேர்ந்து அதிமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக என்னென்ன துரோகம் பண்ணுச்சுங்கிறதெல்லாம் தமிமுன் அன்சாரி அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு உங்களை நோக்கி திமுக ஆதரவாக பேசக்கூடியவங்க கேள்விகள் எழுப்புறாங்க. தாராளமாக அந்த கேள்வி எழுப்பட்டோம். நம்ம என்ன முத்தலாக்கில் என்ன பண்ணாங்க, முத்தலாக்கில் சிஏல என்ன பண்ணாங்கன்னு வரிசையா பிஜேபி பண்ண எல்லா சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்களையும் உடனின் அதிமுகவை சந்தோஷமா சிரிச்சு வாழ்த்து சொல்லி பேசுறாரு, பாராட்டி பேசுறாரு. அதாவது நாங்கள் சிறுபான்மையினர், நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன தான் நாங்கள் பொது அரசியல் பேசுகிறோம், எங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிரான நிலை எடுக்கிறார்களோ அவரையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது, ஆதரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இப்போ ஒன்றில் 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இந்த நாடு நாசமாக போனதுக்கு காரணம், சமூக நிலைக்கு சீரழிஞ்சதுக்கு காரணம் அந்த பாபர் மசூதி இடிப்பு. அந்த மசூதியை இடித்தது சிவசேனை தொண்டர்கள் என்று சொன்னால் அதற்காக பெருமைப்படுகிறோம் என்று சொன்னார் பால் தாக்கரே. 2000 முஸ்லீம்கள் மும்பை கலவரத்தில் அப்போ கருவறுக்கப்பட்டாங்க. அந்த பால் தாக்கரே மன்னித்து இந்தியா கூட்டணியிலே நாங்கள் அவர்கள் இருக்கின்ற போது ஆதரிக்கின்றோம், வாழ்த்துகிறோம். ஏன் இன்றைய அரசியலை நாம் பார்க்க வேண்டும், சரியா? இல்லை பெரிய சுரத்தகில அப்படி சொல்லாதீங்க. இதே சிறிய கால இடைவெளியில் தான் சிஏ சட்டத்தையும் முத்தலாக் சட்டத்தையும் காஷ்மீருடைய 370 ரத்து சட்டத்தை ஆதரித்தது வந்து ஆம் ஆத்மி. இதே இந்தியா கூட்டணி வரும்போது நம்ம அதை பற்றி பேசலை. ஏன் பேசக்கூடாது? இப்போது பாஜகவை வீழ்த்தரும், எல்லாருடைய உதவியும் நமக்கு தேவை, எல்லாருடைய ஆதரவும் தேவை. அப்படி தான் பார்க்குறோம், அப்படி தான். இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்லலை, அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக எங்கள் இன்னும் டெல்லி சொல்லும், இன்னும் மேல் தலைவர்கள் சொல்லுவாங்க, பெரிய தலைவர்கள் பாஜக கருத்து அது வேற. இப்போ அதிமுக வெளியில வந்திருக்கு. இல்லை இதுவே ஒரு நாடகம் அப்படின்னு வெளியே பேசப்படுறாங்க. திரைப்படமா நீங்க போய் அவங்க அதிமுக பாஜகவை பிரிஞ்சிச்சு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கிறது தமிமுன் அன்சாரி வாயில சொல்லும் போது அதை ஒரு கிரெடிபிலிட்டியா அவங்களுடைய அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம் நான் சொல்லல. நான் சொல்ல என்னன்னு சொன்னா, அவங்க வெளியில வந்திருக்கிறாங்க. எங்களுடைய சந்திப்பு என்பது கோரிக்கை மொத்தமாக எல்லாரையும் சந்திக்கிற அடிப்படையில் அவங்களையும் சந்திக்கிறோம், அவங்களுடைய ஆதரவு கேட்டோம்னா சட்டமன்றத்தை எதிர்கட்சி அவங்க அவங்க அந்த சரி மீண்டும் போயிடக்கூடாதுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்குது. வந்தவங்கள்ட்ட நம்ம துணிச்சலான முடிவுன்னு சொல்லி பாராட்டுறோம். ஏன் பாராட்டுறோம்? மீண்டும் அவங்க அங்கே போயிடக்கூடாதுங்கிற அக்கறை, அவ்வளோதான். நாளைக்கு அவங்க போவாங்களா இவங்க போகலாங்கிறதுக்கு நீங்கள் நானும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த நிலையில் அவங்க இருக்கணுங்கிறது நம்முடைய நல்ல எண்ணம். ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு அது நல்லது. பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அது பழைய பாஜகவின் திட்டங்களுக்கெல்லாம் உடன் இருந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டாரா? அது குறித்து ஒரு விஷயம், இது சம்பந்தமான எந்த பேச்சும் நாங்கள் அவங்கள்ட்ட நடத்தலை. 25-30 சந்திப்பு சிறைவாசிகள் விஷயங்களாகவே நாங்கள் விரிவாக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறோம். கூட்டணி நினைவுகள் எல்லாம் பேசுனீங்களாமே? இல்ல, கூட்டணி நினைவு இல்ல, பழைய இதுல அம்மா பெரியல இருந்த நட்பு. அப்ப நான் சட்டமன்றத்தை பேசினதெல்லாம் அவங்க வந்து சொன்னா நல்லா பேசுனீங்க, அதெல்லாம் மறக்க முடியாது. அது ஒரு பண்பு தானே சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறோம் அவங்கள. அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துறாங்க. கடைசியாக கிளம்பும்போது ரெண்டு விஷயம் தான் அவங்கள்ட்ட பேசணும் இந்த கோரிக்கை சம்பந்தம். ஒன்று, மதுரை மாநாட்டில் இந்த சிறைவாசல் விடுதலைக்காக நீங்கள் தீர்மானம் போட்டீங்க, உண்மையிலே பாராட்டுகள், நன்றி. அது ஏன்னா அந்த கோரிக்கை நிமித்தமானது அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அடுத்தது வந்து என்னங்கன்னா, நீங்கள் பாஜக கூட்டணியில் வெளியில் வந்தது ஒரு துணிச்சலான முயற்சி, தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தின்றோம். இது ஏன் சொல்கிறோம்டா? சிறுபான்மையினுடைய கடமை எங்களுக்கு. அதுக்கு அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன சொல்கிறது கேளுங்க.
ஏன் சிறுபான்மை கடமைன்னு சொன்னோம்னா, அவங்க வெளியில் வந்திருக்கும் போது சிறுபான்மை சமூகத்தில் நமக்கு ஆதரவு இருக்காங்கிறத வந்து பார்ப்பாங்க. நம்ம அதை ஒரு பாராட்டி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அவங்க கட்சி தொடர்களும் மனநிறைவு வரும். சரி, இவங்களுடைய ஆதரவுனா நமக்கு வருதுங்கும் போது, இவங்களுடைய பாராட்டுகளும் நமக்கு கிடைக்குங்கும் போது மீண்டும் அங்கே போயிடக்கூடாங்கிற என்ன உருவாகும், இது ஒரு வகையான உளவியல் அரசு. இவ்வளோ நாள் பண்ண துரோகங்கள் பார்க்கணும். துரோகம்னா திமுக துரோகம் பண்ணியிருக்கு சார் பாஜகவோட சேர்ந்து கொண்டு, புரியுதா? அதிமுக பாஜகவோட சேர்ந்து கொண்டு துரோகம் செஞ்சிருக்கு சார், புரியுதா இல்லையா? பல காங்கிரஸ் கட்சி பிவண்டி கலவரம், மொராதாபாத் கலவரம், மும்பை கலவரம், எல்லா கலவரத்தையும் செய்தது காங்கிரஸ் ஆட்சிகளில் தான். பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கருவறுக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சிகள் தான். எல்லாத்தையும் நாங்கள் மன்னிச்சோம். ஏன்னா நாங்கள் சிறுபான்மையினர், கால சூழலுக்கு ஏற்ப தான் முடிவு எடுக்கணுமே தவிர, கடந்த காலத்தில் அடித்தாங்களே கடந்த காலத்தில் அழிச்சாங்களேங்கிற பேரில் வந்து ஒவ்வொரு கட்சியும் எதிர்க்க ஆரம்பிச்சா நாங்கள் யாரோ நிம்மதியாக வாட முடியாது சார். இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட்டு மட்டும்தான் சார் பாஜகவோட சேர மாட்டாங்க, அடுத்து காங்கிரஸ் சேர மாட்டாங்க, வேறு எல்லா கட்சிகளையும் சேர்ந்துருக்கிறாங்க, நாளையும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா கட்சிகளையும் அவ்வப்போது நாங்கள் மன்னித்து அரவணைப்பது தான் சிறுபான்மையின நலனுக்கு உகந்தது. இது வந்து சிறுபான்மை தளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நியாயங்கள் உங்களுக்கு புரியும். சரி, நான் சொன்னேன்ல 2000 முஸ்லீம்களை படுகொலை செய்த சிவசேனையை மன்னித்து இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது நம்ம பாராட்டுறோம், பல நல்லது பழசை பற்றி நம்ம பேசிக்கிட்டு மோதல் உருவாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாபர் மசூதி இடிப்புக்கு துணை போனது பிவி நரசிம்மராவ் காங்கிரஸ். நார்த் இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் நிராகரித்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் சோனியா அம்மையாரை தலைமையில் ஏற்றுக்கொண்டோம்னா அதை பற்றி நம்ம பேசுகிறது இல்லை. 3000 முஸ்லீம்கள் குஜராத்தில் படுகொலை செய்யப்பட்ட போது வாஜ்பாய் ஆட்சியில் இருந்து வந்து திமுக, அந்த சமயத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து லோக் ஜனசக்தி வந்து அந்த கலவரத்தை கடிச்சு வெளியில் வந்துச்சு, ஆனால் திமுக அங்கே தான் இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் திமுக எடுத்து பேசிக்கிட்டே இருக்க முடியுமா தொடர்ந்து? அதிமுகவின் துரோகங்களை மன்னிச்சிட்டீங்க. நான் மன்னிக்கிறது நாமனு இல்லை, எல்லா அரசியல் கட்சியும் தவறுகள் செஞ்சிருக்கு சார். பாஜகவின் பொதுச் செயலாளராக உங்கள் கட்சி அதை மன்னிச்சிருச்சான்னு கேட்கு. அந்த தவறுகள் தவறுகள் என்று போகும் சொல்கிறோம், நாளைக்கும் சொல்லுவோம், மீண்டும் அதை தவறுகளை செய்யாதீங்கிறது எங்களுடைய வேலை. கடந்த காலத்து தவறுகளை வந்து மன்னிச்சோம்னு எப்படி சொல்ல முடியும்? காயங்கள் இருக்கத்தானே செய்யும், காயங்கள் இருக்கத்தானே செய்யுங்கிறேன். சாதாரண விஷயம், 3000 முஸ்லீம்கள் குஜராத்தில் வந்து கொல்லப்பட்டது வந்து சாதாரண விஷயமா? பில்கிஸ் பானு வந்து மாறி மாறி கற்பழிச்சு வந்து சாதாரண விஷயமா? காயங்களை சுமந்து கொண்டு இருக்கின்றோம், கண்ணீரை அடக்கி வைத்துக் கொண்டு. இந்த மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அந்த ஒரு வாரத்திலேயே அவங்க 10 தலைவர்கள் பேசுறாங்க, பார்லிமெண்ட்ல புகழ்றாங்க, அவரை போய் நீங்க சந்திக்கிறீங்க. இப்போதைக்கு எங்களுக்கு நல்ல செல்லூர் ராஜு என்ன பேசினாரு, சிவி சண்முகம் என்ன பேசினாரு, பார்லிமெண்ட்ல தம்பிதுரை, நீங்க நல்லா, நாங்க சந்திக்க கூடாதுன்னா யாரும் சொல்ல முடியாது, நாங்க எல்லாரையும் சந்திப்போம். ஏன்னு சொன்னா நாங்க சிறுபான்மையினர், சிறுபான்மையினர் நலன்களுக்காக எல்லோரையும் சந்திப்பது எங்களுடைய கடமை. அவங்க செஞ்சது எல்லாமே தவறுன்னு நாங்க சொல்றோம், அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். அதுக்காண்டி அவங்களுக்கு தவறையெல்லாம் வந்து அன்றைக்கி பேசுனெல்லாம் வந்து நான் மன்னிச்சிடும் சொல்ல முடியுமா? எப்படி மன்னிக்க முடியும்? பாஜகவோடு திமுக இருந்த காலகட்டத்தில் நடந்த சிறுபான்மை விரோத அனைத்து இந்த நேரத்தில் சார், இந்த நேரத்தில் திமுக பற்றி பேசுறதே சரியா இருக்குமான்னு கேட்குறேன் சார். இந்த சமயத்தில் நாங்கள் வந்து யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவரையெல்லாம் நாங்கள் வந்து ஆதரிப்பது, அவரை உற்சாகப்படுத்துவது எங்களுடைய அரசியல் கடமை, ஜனநாயக கடமை. நாங்கள் வந்து திமுகவை திட்டுறது, காங்கிரஸை திட்டுறது, அண்ணா திமுகவை திட்டுறது, சிவசேனாவை திட்டுறது, சமீபத்தில் வந்து ஆம் ஆத்மி செய்த தவறுகளெல்லாம் வந்து திட்டுறது எங்கள் வேலை அல்ல. இந்த நேரத்தில் யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் அரசியல் ரீதியாக பாதுகாப்பது, ஆதரவு கொடுப்பது புத்திசாலித்தனமான அணுகுமுறை. கடந்த கால காயங்களே கீறி கீறி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா ரத்தம் தான் வரும், புண்ணாரா. அந்த காலம் இல்லைங்கிறனா, எல்லாமே கடந்த காலம் தான், எல்லாமே நேற்று என்பது கடந்த காலம் தான் சார், இன்று நிஜம், நாளை என்பது நம்பிக்கை. இதான் எதா அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னோம்னா, காலம் முழுக்கவே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, ஒருத்தவங்களை எழுத்துட்டோம்னா முஸ்லீம் அவங்களே எழுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக விட வெளிப்படையா கேட்கணும், அதிமுக பாஜக கூட்டணி போறதுக்காக ஒரு சமிஞ்சை தெரியுது. நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க, எங்க நோக்கம் அதல்ல. தேர்தலை பத்தி நாங்க பேசலையே, தேர்தல் நிலைப்படைய பேசலையே, நாளைக்கு அதிமுக போவது நான் உத்தரவு. பிரிஞ்ச உடனே சந்திச்ச முதல் தலைவர் நீங்க தான் சார். நாங்க இந்த சிறைவாசிகளுக்கான தொடர்ந்து ஒரு வாரமா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் சார், அந்த சந்திப்புடைய தொடர்ச்சி இது. இப்போ நீங்கள் மதிமுக சந்திக்க போகிறோம், புரியுதா இல்லையா? இதே மதிமுகவும் வந்து வாஜ்பாய் ஆட்சியில் வந்து குஜராத் கலவரத்தின் போது அதுக்கு ஆதரவாக இதே மதிமுகவும் பேசியிருக்கா இல்லையா? சீக்கியர் கலவரத்தை காரணம் காட்டி அதுக்காண்டி மதிமுகவோட நாங்கள் சேரவே மாட்டோம், மதிமுக சந்திக்கவே மாட்டோம் சொல்ல முடியுமா? கடந்த கால கசப்புகள் பரவாயில்ல, அன்றைக்கி ஏதோ தவறு செஞ்சிட்டாங்க, நம்ம அதை வந்து கடந்து போயிட்டு இன்றைக்கி அவங்களுடைய அரசியலை பாதுகாக்கணும். இப்படி தான் ஒவ்வொரு அரசியலும் நாங்கள் அணுகிறோம் சார். மூர்க்கத்தனமாக, கண்மூடித்தனமாக, வஞ்சம் திருக்கி விதமாக அரசியலை முன்னெடுத்து கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை, விவேகமாக நடந்துக்கிறோம் நாங்கள். ஏன் சொன்னோம்னா, சிறுபான்மையினர் உணர்ச்சி வசப்படக்கூடாது சார். இந்த இப்போ இருக்க சூழலில் இந்த, அதாவது நாளைய வெற்றிக்காக, சமகால அமைதிக்காக, கடந்த கால விஷயங்களை கவனமாக கடந்து செல்வது தான் புத்திசாலித்தனம். இல்லை, இப்போ இருக்க சூழலில் நான் அப்படி புரிஞ்சுக்கலாம், திமுகவின் செயல்பாடுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிருப்தி அளிக்குது, அதிமுக பாஜகலேருந்து வெளியே வந்தது கொஞ்சம் சந்தோஷம் அளிக்குது. அதாவது அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தது எங்களுக்கு சந்தோஷம் அளிக்குது. திமுக இதர விஷயங்களை நாங்கள் வந்து விமர்சிக்கலை. ஏன்னு சொன்னோம்னா, அதை பாராட்டுறோம். காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் இலவச பேருந்து, இப்படி நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பாராட்டுறோம். சிறைவாசியல் விஷயத்தில்
திமுக நடந்து கொள்கின்ற விதம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் திமுகவின் மீது நாங்கள் மிகுந்த அதிருப்தியாக. ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வர சூழல்ல 2024ல மாஜக யாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும்? எடப்பாடி பழனிசாமியும் மோடிக்கு எதிரான மோடிக்கு ஆதரவா நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம், பிரதமர் வேட்பாளரே முன்னிறுத்தாம பண்ணுவோம் சொல்றாங்க. இந்த பக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடுல இருக்காங்களோங்கிற சந்தேகம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றீங்க. இப்ப நீங்க உங்களோட நிலைப்பாடு என்னங்கிறத நிறைவு கேள்வியாக வச்சுக்கோங்க. இந்த அரசியல் நிலைப்பாடு நாங்கள் எடுக்கல. டிசம்பர் இறுதியில தான் எங்க கட்சியோட செயற்குழு கூட போதும். அந்த சமயத்தில் நாடாளுமன்றத்தை அதெல்லாம் பார்ப்போம். இப்ப எங்களுடைய ஒரே அஜெண்டா என்னன்னு சொன்னோம்னா, இந்த சிறைவாசிகள் விடுதலையில ஒரு சாதிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் நம்முடைய காலத்திலேயே விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும். இதை தான் நான் தொடர் தியாகம் இருக்காங்கல்ல அவங்க மே 17 திருமுருகன் காந்தி அண்ணன் இதெல்லாம் நாங்கள் அதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அரசியலை போட்டு இதில் குழப்பிடக்கூடாது. இப்போ கூட நாங்கள் எந்த விதத்துலையும் வந்து திமுகவையோ காங்கிரஸையோ அந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்களையோ நாங்கள் சங்கடப்படுத்துகிற மாதிரி எதுவுமே செய்யலை. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாஜகவோட அவங்க இருந்தபோது தவறுகளுக்கு துணை போனாங்கிறத மட்டும் தான் சுட்டி காட்டியிருக்கோம். ஏன்னா அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைத்து இந்த சிறைவாசிகள் விடுதலையுடைய வாய்ப்பு கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா எதாக இருந்தாலும் மனிதர்கள் தானே, ஏன்னா அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி கோபம் வந்து அதனாலே இந்த கோரிக்கையை வந்து புறந்தறிடுவாங்களோ அல்லது வந்து ஆர்வம் கட்டாமல் போயிடுவாங்களோ ஒரு கவலை எங்களுக்கு இருக்குது. அதனாலே நாங்கள் வந்து பூசுகிறோம். திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராகுடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் இரக்க உணர்வோடு செயல்படணும். தவறானவருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. நேற்று உச்சநீதிமன்றத்தில் திருப்பி இதை சொல்கிறீங்களே, ஏதாவது தகவல்கள் வந்த மாதிரியே தவறான ஆலோசனைகளை கேட்டு? ஆமாம், தவறான ஆலோசனைகள் முதல்வருக்கு கொடுக்கப்படுகிறது. இல்லை எந்த பேஸில் இதை சொல்கிறீங்க? வந்து முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலை வந்து உச்சநீதிமன்றத்தில் வரும்போது அதை வந்து தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் எதிர்த்திருக்காங்கல்ல, எதிர்த்திருக்காங்களா இல்லையா நேற்று? இல்ல, அது தவறான ஆலோசனையில தான் நடக்குதா திமுக சொல்லியே, இல்ல இவங்களோட மென்டாலிட்டி இப்படி இருக்காங்கிறது இருக்குல்ல, நீங்க எப்படி வந்து தவறான ஆலோசனை திருப்பி திருப்பி சொல்லுவீங்கன்னு கேட்க? நாங்க வந்து திமுக காயப்படுத்த விரும்பல. அவங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லப்படாதான் நாங்க கருதுறோம். நான் மீண்டும் சொல்றேன்ல, இந்த விஷயத்த நான் அந்த நேயர்களுக்கு மத்தியில பாக்குறவங்களுக்கு மத்தியில திறந்த மனதோட சொல்றேன். ஏன்னா இதயத்துல என்ன நினைக்கிறத கத்தி எடுத்து நெஞ்சை கிழித்து திறந்து காட்ட முடியாது, வார்த்தைகளால் தான் சொல்ல முடியும். திமுக அண்ணா திமுக இந்த அரசியலுக்கு மத்தியில் நாங்கள் போய் சிக்கிக்கொள்ள விரும்பலை. இந்த விஷயத்தில் சிறைவாசியில் ஏதாவது ஒரு வகையில் நடந்து முன்னமாக விடுதலை ஆகணும். திமுககிட்ட கேட்டோம், அவங்கள்ட்ட ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. எதிர்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட எல்லா கட்சி தலைவரும் சந்தித்து பேசுகிறோம். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக ஒரு நிறைவு வரட்டும், ஒரு முடிவு வரட்டும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நேரத்தில் பாஜக கூட்டணி தான் அதிமுக வந்ததை நாங்கள் மனதார பாராட்டுறோம். ஏன்னா அது எங்களுடைய பாதுகாப்புக்கு நல்லது, எங்களுடைய வாழ் உரிமைக்கு நல்லது. தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சிகள் தான் ஆளணும் சார், ஒன்று திமுக இல்லை அதிமுக. சண்டை உங்களுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், மூணாவது ஒரு வரக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. இந்த ரெண்டு பேரும் பாஜக வலையிலேருந்து மாட்டிடக்கூடாது. பாஜக எதிர்க்கக்கூடியதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் இருக்கணும். இதுதான் எங்களுடைய கூர்மையான கூட. எடப்பாடி பழனிசாமி சந்திச்சதை மையமாக வச்சு உங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னா நிறைவாக சொல்லிடுறேன். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூட்டணிக்கு போயிடுவீங்க சமிஞ்சைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நீங்கள் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லணும்னா சொல்லிடுங்க, இல்லை போக வாய்ப்பு இருக்குனாலும் ஓகே. தேர்தல் அரசியலுக்கும் இந்த சந்திப்புகளுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவங்கள்ட்ட ஒரு 55 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவு சட்டமன்றத்தில் இதுக்கு தேவை. அந்த அடிப்படையில் அவங்களையும் சந்திக்கிறோம், பரிசீலிக்கிறோம் சொல்லிக்கிறத நம்ம வந்து வரவேற்கிறோம். மதவாத வலையில் வந்து தமிழ்நாட்டுடைய கட்சிகள் சிக்கிடக்கூடாங்கிற கவலை இருக்குது, அதையும் நம்ம லாபி பண்ண வேண்டிய கடமை இருக்குது. இந்த அடிப்படையில் மட்டும்தான் இதை பார்க்கணும். தேர்தல் அரசியல் இதெல்லாம் தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அது அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும், அதை பார்த்து கொள்வாங்க. இப்போது நம்முடைய இந்த சந்திப்புகள் இன்னும் 2-3 கட்சிகளை சந்திக்க போகிறோம். இவை அனைத்தும் இந்த கோரிக்கை நிமித்தமானவை. இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு லாபி. இதை தயவு செய்து திறந்த மனதோடு, ஆரோக்கியமான பார்வையோடு, விசாலமான சிந்தனைகளோடு எல்லோரும் அணுக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு கோரிக்கை எதிர்க்கணும் என்பதற்காக திமுக அரசை நாங்கள் விமர்சிக்கணும்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது யாரும். திமுக அரசோட எல்லா விஷயத்தையும் நாங்கள் பாராட்டுறோம். இந்த ஒரு விஷயத்தில் நேசம் முரண்பாடு கொள்கிறோம். உங்களிடம் வந்து அதிகமாக எதிர்பார்த்தோம், நீங்கள் இப்படி செய்யலையே. தோழமை சுட்டல் மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தை. ஆமாம், தோழமை சுட்டல், நேச முரண்பாடு, இப்படி ஏதாவது ஒன்று புரிந்து கொள்ளலாம். அந்த ஆதங்கம் அவங்க மேலே இருக்குது. அண்ணா திமுகவின் மீது என்னன்னு சொன்னால், ஒரு திராவிட கட்சி அங்கிருந்து ஒரு ஆக்டோபஸ் கரங்கிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கு, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அவங்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். இதுதான் நீங்கள் நம்புறீங்க? அவர்கிட்ட பேசின வரைக்கும் அவர் இனிமேல் பாஜக கூட சேர மாட்டார் நீங்கள் நம்புறீங்க? சார் நான் அந்த உத்தரவாதம் நான் யாருக்கும் தர விரும்பலை சார். ஏன்னா நாளைக்கு நான் சிக்கிடக்கூடாது. ஏன்னா என்ன முடிவுகள் எடுக்க போகிறான்னு நமக்கு தெரியாது. நான் ஏதாவது வாக்குறுதி கொடுத்து அது ஏதாவது அவங்க மாறி போய் நாளை ஏன் தலையில் எல்லாரும் வந்து முக்கிறதுக்கு அது பெரிய ஆபத்தாக போயிடும். நம்ம வேலை அதுவும் இல்லை. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் மதவாத கட்சியிலேருந்து எல்லா கட்சிகளும் வெளியாகி மதச்சார்பற்ற அரசியல் முன்னெடுக்கணும், இது மட்டும் தான் நம்முடைய விருப்பம். அந்த விருப்பத்தை யார் நிறைவேற்றினாலும் அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ண போகிறோம், பாராட்ட போகிறோம். வாஜ்பாய் ஆட்சி கூட்டணியிலிருந்து திமுக வெளியில் வந்த உடனே நாங்கள்லாம் வந்து வரவேற்று எழுதணும். ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இதையும் நம்ம கொண்டாடுறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒன்று சொல்கிறேன் சார். விரிவாகவே ஒரு தெருவில் நம்ம குடியிருக்கிறோம்,
ஒரு வீட்டுள்ளாக்க ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அந்த வீட்டை தீ வைக்க நினைக்கிறான். அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அது புரிய மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சுட்டி காட்டுறாங்க, தம்பி உங்கள் வீட்டில் வந்து வாசலில் திண்ணியில் உட்கார வச்சுருக்கீங்க, எந்த நேரத்தில் உங்கள் வீட்டை கொளுத்தி விடக்கூடிய அபாயம் இருக்குது, அவருடைய திட்டம் இப்படி தான் இருக்குங்கிறத நாங்களாம் புரிஞ்சுக்கிறோம், நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டுங்கிறோம். புரிய மறுத்தவங்க ஒரு கட்டத்தில் தாமதமாக புரிய வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபரை துரத்தி விட்டுறாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எடுத்து விட்டுவலாம் சந்தோஷப்படுவாங்க, நல்ல வேலைப்பா அப்பாஜும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை நீ துரத்தி விட்ட, இல்லாட்டி ஓன் வீட்டையும் கொடுத்துனு மட்டுமல்ல அந்த தீ பக்கத்தில் உள்ள எங்களுக்கும் பரவி எங்களுக்கும் பாதிப்பாகிடும், இப்போ நீங்கள் துரத்தி விட்டதுனால உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது தெருவுக்கும் நல்லதுன்னு சந்தோஷப்படும்ல, அப்படி தான் அதிமுக பாஜக கூட வெளியில் வந்ததை பார்க்குறோம் சார். என்ன செய்ய போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். திமுக சட்டத்துறை சார்பில் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மண்டல வாரியான பேச்சு போட்டி. மேலும் விவரங்களை அறிய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.